ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீஸ்கர் வெங்கேஷ் கேட்சேன்லேருந்து வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒய்எல்எல் கேசஸில் இருக்கிற இசட் ஷேப்பு, அப்படி இல்லைன்னா பிக் லைட்னிங் போல்ட் அப்படிங்கிற ஷேப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலாவை எப்படி சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அதுதான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஊக்கப்படுத்தும். அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க ஃபார்முலாவை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இந்த இசட் மாதிரி இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெண்டு பீஸ் சேர்ந்துருக்கும், ஒரு பக்கம் சேராமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த சேர்ந்துருக்கிறத நம்ம பின்னாடி பக்கம் வர மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரைட் சைடில் இருக்குது, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. சரியா, இப்போ இதில் வந்து ரைட் சைடு இருக்கிற ஃபார்முலாவை முதல்ல பார்ப்போம். ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா இந்த ஜோடியை பிரிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இந்த ஜோடியை பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எஃப்எம்க்கு இந்த பீஸை வெளில எடுத்துக்கிறேன். சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்முலாவை செய்ய வேண்டியதுதான். வெளில எடுக்கிறேன், ஒழிக்கிறேன், கீழே இருக்கிறேன், மறுபடியும் நேராக்கிறேன். சரி, வெளில எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த வெளில இருக்கிறத மறுபடியும் நேராக்கிடுங்க. நேராக்கினப்புறம் பார்த்தா பின்னாடி ஒன்று என்ன கலைஞ்சிருக்கும், அதை வந்து சேர்த்துட வேண்டியதான். திருப்பிட்டு மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான் ஃபார்முலா. சரி, இதில் ஃபிங்கரிங் பார்ப்போம். ஸோ இந்த விரலை பின்னாடி வச்சுக்கிட்டு ஆரம்பிங்க. அந்த ஜோடியை பிரித்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை தூக்கி இந்த மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை வெளியில் எடுக்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். வெளியில் எடுக்கிறேன், ஒழிச்சு வச்சுட்டு நார்மலாக்கிடுறேன். இப்போ கட்ட வரலால் இதை நேராக்கிட்டு இப்போ பின்னாடி சேராமல் இருக்கும், அதை இந்த வரலால் திருப்பிட்டு பேக்கில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இசட் ஷேப்பில் இருக்கும்போது இந்த சேர்ந்துருக்கிறத பின்பக்கமாக வச்சோம்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கும்போது இதை அப்படியே லெஃப்ட் சைடு ஃபார்முலாவில் நம்ம பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்காது, உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா. ரைட் ஹேண்டில் பழக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். அது என்னென்னா எடுத்த உடனே இந்த இசட்டில் இந்த பக்கம் இருக்கிற ஃப்ரண்ட்டை மேலே ஏற்றிட்டு உடனே இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரியா, வெளில எடுக்கிறேன், ஒழிச்சு வைக்கிறேன், கீழே இருக்கிறேன், ஒழிச்சதை வெளில எடுக்கிறேன். நமக்கு அந்த பீஸ் வெளில வந்துருச்சு, இதை நார்மலாக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கியூப் வந்து நார்மலாகி ஒரு ஃபிஷ்ஷு ஷேப்பு வந்துருச்சு. அந்த ஃபிஷ்ஷு தலைக்கில இருக்குது. உடனே அதோடய ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இந்த பீஸை வெளியில் எடுத்து சுற்றி வந்து சேர்த்தோம்னா போதும். இந்த பீஸை வெளியில் எடுக்கிறேன், பக்கத்தில் வைக்கிறேன், நார்மலாக்கிறேன், கொஞ்சம் தூரமாக வைக்கிறேன், மறுபடியும் வெளியில் எடுக்கிறேன், டபுள் ரொட்டேஷன் சுற்றி வந்து சேர்த்துட்றேன். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எடுத்த உடனே ஒரு எஃப் பண்ணிவிட்டு இந்த பீஸை வெளில எடுக்கிறோம். உடனே நமக்கு ஃபிஷ்ஷு ஷேப் கிடச்சிருது. உடனே அது பேக்கில் இருக்கிறதுனால அந்த பீஸை வெளியில் எடுத்து சுற்றி வந்து சேர்த்துடுறோம். சரி, இதை ஃபிங்கரிங் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபிங்கரிங்னா இந்த விரலை இந்த பக்கம் வச்சு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க, மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த பீஸை வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு நார்மலாக்கிடுறேன். இப்போ கட்ட விரலால் அது சேர்த்துருங்க. உடனே பின்னாடி இருக்கிறத எடுக்கணும், அப்படியே கையை வச்சுக்கிட்டு எடுங்க. அது வந்துடுச்சு, பக்கத்தில் திருப்பிக்கிங்க, மறுபடியும் நார்மலாக்கிட்டு தூரமாக வச்சுக்கிட்டு மறுபடியும் கியூபை நார்மலாக்கிட்டு டபுள் ரொட்டேஷன் இந்த வரலால் பண்ணிவிட்டு கியூபை திருப்பிடுங்க. அவ்வளோதான். இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை போல் சுவாரஸ்யமான பல வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.